ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாப் வேகன்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், கரண்ட் லொக்கேஷன், ஸோ கரண்ட்டாக என்ன ஜாப் ரோல் அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாப் ரிலேட்டட் யாராவது சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோட லிங்க்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்காரவேலன் ஸ்பேசியஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஜாப் டீட்டெயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா ஜாப் ஓப்பனிங்கும் ஒரு ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் தான். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கம்பெனிக்கான டீடெயில்ஸ் ஒன்றா பார்க்கலாம். ஸோ கம்பெனி நேம் வந்து எக்ஸாக்டாக கொடுக்குற, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப் ஓப்பனிங் தான். இங்கே வந்து ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். கரண்டாக ஜாப்க்கான ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக் என் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இங்கே வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 to 45,000 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கான அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் 0 to 2 years மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு போதுமானது. ஏஜ் லிமிடேஷன் அப்படின்ற விஷயமும் இருக்குது, அதாவது 18 to 32 years இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஜாப் ரோல் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பரரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற கண்டிஷனில் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ அதுக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் ரீலோகேட் ஆகிற மாதிரியும் வில்லிங்காக இருக்கவங்க மட்டும் இந்த ஒரு ஜாப் ரோல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 12th டிப்ளமோ ஐடி அண்ட் எனி கிராஜுவேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான். டிகிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேண்டேட்டரி எதுவும் கேட்க கிடையாதுன்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாப்க்கான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர். ஸோ இந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, பட் டெம்பரரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரீலோகேட் ஆகிறதுக்கும் வில்லிங்காக இருக்கணுன்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்துருக்கக்கூடிய வீடியோவிலே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதாவது தேர்ட் பார்ட்டிக்கான லிங்க் தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரெசியூம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட்டட் ரெசியூமாக இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெசியூம் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜாப் ரோல் வந்து அப்ளை பண்ணுங்கன்ற விஷயத்தையும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக தெரிவிச்சுக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் வந்து பேசி கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாலும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலியமாக பிங்க் பண்ணி கூட என்கிட்ட இந்த ஒரு ஜாப் இல்லை வேறு ஏதாவது ஜாப் ரிலேட்டடும் தாராளமாக கிட்ட கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்காக இருக்கேன்ற விஷயத்தையும் இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.